என்னன்னு ராஜா அதை கவனிச்சாரு. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு ராஜா பயப்படல. அம்மாவோட அன்பையும் மாமாவோட ஞானத்தையும் அவர் உணர்ந்தாரு. ராஜா அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போனாரு. அங்க ஒரு கல்லு முன்னாடி நின்று தான் ஆயுதத்தை போட்டாரு. அவர் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சது. கைகள் தானா வணங்குச்சு. ராஜா மனசுல சந்தோஷம், தன்னையே மறக்கிற அளவுக்கு சந்தோஷம். அம்மா கட்டி தழுவுன மாதிரி, மாமா தட்டி கொடுத்த மாதிரி. அப்போ உங்க ராஜாவா வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த தெய்வத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கொடுக்குறேன். ஐயா ராசா, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, ஆனா எங்க தெய்வம் பஞ்சூர்லயே மட்டும் கேட்காதீங்க.